நீ தான் அறுத்துக்கணும். ரொம்ப அவசரப்பட்டியே. ராஜு, நான் தம்பி. ஓ, நீதானா? என்னை இந்த கதிக்கு ஆளாக்கினானே அந்த நண்பன் எங்கே இருக்க? வாங்க. நண்பா, என்ன சீக்கிரம் பண்ணி கொண்டு வா. நண்பா, நண்பா, என்னப்பா? அப்பா, நண்பா, இது என்ன மிருகபரி? இப்படியா ஒரு உயிரை துன்புறுத்துவது? தப்பா நினைக்காதீங்க. பாதுகாப்புக்காகத்தான். அதுவும் இந்த புனிதமான இடத்துல என் கை இவர் மேல படவே இல்லை. எங்கே இருந்தால் என்ன, இன்னொரு உயிரை வைத்தா உன்னுயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏன் ஒரு உயிருக்காகவா? நிச்சயமா இல்லை. இந்த உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான உயிர்கள் அநியாயமா அழிஞ்சு போகாம தடுக்க. நண்பா, சுட சுடத்தான் தங்கம் சுத்தமாகும்.
வெட்ட வெட்டத்தான் மரம் வளரும். அதுபோல இந்த கெட்ட நிகழ்ச்சிக்கு பின்னாவது நீ திருந்தினால் போதும் நண்பா. ஐ ஆம் சாரி. இந்த ஆராய்ச்சி ஒரு அழிவு சக்தி. இருந்தாலும் உன் அண்ணன் ஏன் என் கையில் கொடுத்து வைத்தார் தெரியுமா? மீண்டும் ஆராய்ச்சி செய்து இது ஆக்க சக்தியாக மாற்றத்தான். இது எதிரிகளின் கையில் சிக்கினால் உலகத்திற்கே ஆபத்து. இதை உன் அண்ணனிடம் சேர்ப்பித்து விடு. போ. உன் முயற்சி வெற்றி பெற புத்தனை வேண்டுகிறேன். புத்தம் சரணம் கச்சாமி. விமலா, நான் சொல்றத கேளு. இதுல எக்ஸ்போ நடக்கிற ஒசாக்காவுக்கு ரெண்டு பிளேன் டிக்கெட் இருக்கு. இதுல $1000 இருக்கு. இந்த பையில உங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ், ஹோட்டல் சாவி எல்லாம் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் உடனே எக்ஸ்போவுக்கு புறப்படுங்க. அந்த கூட்டத்துல உங்களை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. புறப்படுங்க. லில்லி, யாருமே இல்லாத இந்த நேரத்துல எங்களை வெளியே அனுப்புறியே, உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா? உயிரே போறதா இருந்தாலும் கவலை இல்லை. இனிமே நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறதே ஆபத்து. லில்லி, இந்த காட்டு மிருகங்களுக்கு மத்தியிலும் கருணை உள்ளத்தோட நீ செய்யற இந்த உதவிக்கு நான் என்ன கைமாற செய்யறதுனே தெரியலம்மா. கைமாறா? எனக்கா? எனக்கு அது தேவையில்லாத ஒண்ணு. நான் ஒரு அனாத. நான் சிரிச்சா சிரிக்கவோ, அழுதா ஆறுதல் சொல்லவோ இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்படி சொல்லாது லில்லி. நீ ஒரு பசும் தளிர், பூத்து குலுங்கி காய்ச்சி கணிஞ்சி வாழ்க்கையை குறையே இல்லாம அனுபவிக்க வேண்டியவ. இல்ல விமலா, இல்ல, அது என்னால முடியாது. என்னால வாழவே முடியாது. ஏன் முடியாது? நல்ல துணையோட, நாலு பேர் ஆசையோட நீ வாழத்தான் போற. நல்ல துணையோடவா? ஆமா விமலா, நல்ல துணை. ஆனா யாருக்குமே கிடைக்க முடியாத துணை. எனக்கு மட்டும் எங்க கிடைக்க போகுது? ஓ, அப்படி ஒரு ரகசியம் வாழ்க்கையில இருக்கா? லில்லி, நீ சரின்னு சொல்லு. நீ விரும்புற அதே துணையோட நான் உன்னை வாழ வைக்கிறேன். யாராலையும் முடியாது. அது ஒரு பகல் கனவு. அப்படின்னு நீயே என் முடிவு கட்டிக்கணும். லில்லி, உன்னை அடையறதுக்கு கொடுத்து வச்ச அந்த புண்ணியவான் யாரு? அதை நினைக்கவோ சொல்லவோ எனக்கு அருகதை கிடையாது. நான் ஒரு பேராசக்காரி விமலா, பேராசக்காரி. சொல்லு லில்லி, யார் அவரு? சும்மா சொல்லு, பயப்படாம சொல்லுமா? சொல்றேன். இத்தனை நாளா மூடி மறைச்சு வச்சுக்கிற உண்மையை சொல்றேன். என் உள்ளத்துல குடியிருக்கிற அந்த உத்தமர் ராஜ். என்னது, ராஜுவா? ஆமா, ப்ரொஃபசர் முருகனோட தம்பிதான். ஏ, ஆச்சரியமா இருக்கா? இல்ல, ஆனந்தமா இருக்கு. அடி தள்ளி அங்க இங்க சுத்தி கடைசியில் என் வீட்டுக்கு அவர் ஆசைப்பட்டுட்டியா? அதுவும் சாதாரண ஆசை இல்ல, நடக்க முடியாத ஆசை. அட பைத்தியம், நிச்சயமா நடக்கும். நானே நடத்தி வைக்கிறேன். என்ன வாழ வச்ச உன்னை வாழ வைக்க வேண்டியது என் கடமை. விமலா, உன் வாழ்வுக்கு விலை என் உயிர் தானே சொன்னாலும் இந்த விமலா அந்த உயிரையே கொடுக்க பின் வாங்க மாட்டா. என் மேல அணியா சொல்றேன். உன் உயிரை தூசா மதிச்சு எனக்கு உருவாக்கி தந்திருக்கியே அந்த உன்னதமான வாழ்க்கையின் மேல அணியா சொல்றேன். ஐயோ விமலா, அப்படிலாம் சத்தியம் செஞ்சிடாது. ராஜு எனக்கு நிச்சயமா கிடைக்கும். உனக்கும் ராஜுக்கும் நிச்சயமா கல்யாணம். கொஞ்சம் பேச விடு. எனக்கும் முருகனுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஐயோ விமலா, நான் சொல்றது கேளு. நான் சொல்றத நீ கேளு. வா முருகன். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சந்தர்ப்பம் வரட்டும், இதற்கு கைமாற நான் செய்தே தீருவேன். பரவாயில்ல, நீங்க சீக்கிரம் புறப்படுங்க. ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வரும். குட் பை. குட் பை. குட் பை. நாங்க வரும். நீதான் எனக்கு வேணும். ஆமா, நீ மட்டும்தான் எனக்கு வேணும். இனியாவது அமைதியாயிரு. அவள் ஒரு நவரச நாடகம்.
ஆனந்த கவிதையின் ஆலயம் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் தழுவிடும் இனங்களில் மானினம் தமிழும் அவளும் ஓரினம் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் மரகத மலர் விடும் பூங்கொடி மழலை கூறும் பைங்கிளி மரகத மலர் விடும் பூங்கொடி மழலை கூறும் பைங்கிளி சுவை நிரம்பிய பால் குடம் ஆடும் நடையே நாட்டியம் அறுசுவை நிரம்பிய பால் குடம் ஆடும் நடையே நாட்டியம் என்ன கைமாற செய்தாலும் உதவி கீழே ஆகாது கண்டிப்பா வந்தவன் நானும் வரேன் நானும் வரேன் லில்லி பயப்படாத உன்னை நான் சுட்டிட மாட்டேன் நீ என்கிட்ட வாங்கின பணத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டேன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் என்கிட்ட ஒப்படைக்க போறேன்
ஆமா ராஜுவ எங்க வரப்பண்ண ஹிம்சா தெரு. ஆமாப்பா, இதே கிம்சா சீர் தான் வர சொன்னா. இந்த கூட்டத்துக்குள்ள லில்லி எங்க போய் தேடுறது? கொஞ்சம் வழிவிடுப்பா, தியேட்டர் டி ஓகே வைவோம். அதோ லில்லி. பொம்மை, இன்னொரு பொம்மை. கரெக்ட், எஸ். ஆமா. ஹாய் ஹாய். கத்தி ஜோ மரமண்ட என்ன போட்டு போறேன்னு தெரிய மாட்டேங்குது உனக்கு. யோ யோ கத்தியை விட்டுட்டு போறீங்கன்னு சொல்றேன், வாங்கிக்க. ஐயா உங்க கத்தியுங்க, வாங்கிக்க. என்ன நான் சொன்னால் கேட்க மாட்டேன்றாரு. யோ அண்ணே ஏமாத்திட்டு போயிட்டாடே. நான் அப்பா அதோ பாரு எவ்வளவு கார்கள் பாத்தியா. கொஞ்சம் கூட மன்னிச்சிருக்க, எடுக்கிற பழக்கம் எனக்கு. ஆமா